இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜான் கிறிஸ்டோபர் உடைக்கத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஐஸ்லாண்டிக் கனடியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ஷேடோ டவுன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு புது படம்ன்றதால ஒரு புது படத்துக்கான ரிவ்யூ நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ அந்த படத்தோட கதை என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். மாயான்ற ஒரு பொண்ணு கனடாவில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீ கிளம்பி ஐஸ்லாந்துக்கு போ, அங்கே நம்ம பாட்டியோட வீடு ஒன்று இருக்குது, அதை சேல் பண்ணிவிட்டு உனக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் சொல்கிறாங்க. இந்த மாயா தான் வந்து நம்ம படத்தோட கதைனாகி மாயாவை பொறுத்தவரை அவங்க ரொம்ப அன்பான ஒரு அமைதியான ஒரு பொண்ணுங்க, ரொம்ப உயரமாகவும் இருப்பாங்க. அவங்க அம்மா கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க, படிக்கிறதுக்காக கனடாக்கு வந்திருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஐஸ்லாந்தில் இருக்குது. ஆனால் அந்த பாட்டி வந்து நம்ம மாயா வந்து ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை, பிறந்ததுலேருந்து தனியாகவே தான் வாழ்ந்துட்டு வராங்க இல்லையா, அதனால் அவங்கள வந்து பார்த்ததில்லை. இவங்களுக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. அவங்களும் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அந்த வீடு மட்டும்தான் இப்போ அங்கேயே இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ரியல் எஸ்டேட் காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க பண்ணுற பிரச்சனைனால அந்த வீட்டை வந்து விற்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க தள்ளப்படுறாங்க. அதனால தான் அவங்க அம்மா வந்து மாயா சொல்றாங்க, அந்த வீட்டை போய் வித்துட்டு உனக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்துருன. இந்த பேச்சை கேட்டுதான் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி ஐஸ்லாந்துக்கு அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு வீடு தாங்க, எந்த ஒரு பொருள்களும் சரியாவே இருக்காது, எல்லாமே பழசாதான் இருக்கும். அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க இல்லையா, சோ யாருமே வந்து அந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்லை. இந்த படம் நடக்கிற காலகட்டமா இவங்க காட்டுறது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 2007 தாங்க. இப்போ ரீசென்ட் தான், நான் ஏதோ 100-200 வருஷம் முன்னாடி சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில்தான் ஐஸ்லாந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா நல்ல பூமான ஒரு நேரமும் சரி, அவங்களோட ரியல் எஸ்டேட்டும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த காலமும் அதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. இப்படி இருக்க காலத்தில் தான் இந்த ரியல் எஸ்டேட் காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வலிமை குறைந்தவங்களா இருப்பாங்க இல்லையா, பலவீனமானவங்க, அவங்களோட இடத்த வந்து அடிச்சு பிடுங்கி அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மால் கட்டுறது, பில்டிங்ஸ்லாம் கட்டி அவங்களோட நாட்டை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத இந்த பாட்டியோட வீட்டை வந்து அடிச்சு பிடுங்க பார்ப்பாங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம தான் நம்ம மாயாவோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாயாவை வந்து நீங்க எப்போ அந்த வீட்டை வந்து சேல் பண்ணிட்டு வந்துடும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ மாயம் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை விற்கிறதுக்கானே அந்த புரோக்கர் கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இவங்க சொல்லுவாங்க, அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து நீ ரெடி பண்ணிட்டுவான், அதுக்கப்புறம் வந்து நான் சைன் பண்ணினே இந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிடுவான், இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில சவுண்ட் கேட்கும். ஏன்னா சவுண்ட் கேட்குன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க, ஒரு போட்டோ ஒன்று வந்து கீழே கிடக்கும். அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இதை யார் இங்கே போட்டிருப்பா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் கவர் ஒன்று வந்து கிடக்கும், இதெல்லாம் யார் போட்டிருப்பாங்கன்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஒன்று கிடக்கும், அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு யாரா இது, நம்ம வீட்டுக்குள்ள வந்து யார் வந்துகிட்டு இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டை விற்க பார்க்குற புரோக்கர் கிட்ட போய் கேட்பாங்க, இந்த வீட்டோட சாவி வேற ஏதாச்சும் இருக்கானு. ஆனால் அவனு சொல்லுவான், இல்லை இல்லை ஒருவேளை போலீஸ் கூட வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லிடுவான். அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பாட்டி இருக்காங்களே அவங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிட்டாங்க தான் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் இவனு சொல்லியிருந்திருப்பான். இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போலீஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்களே வீட்டுக்குள்ள, அவங்க கிட்ட ஒரு சாவி இருந்திருக்கணும் இல்லையா, அந்த யுகத்தில் வந்து இவனு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நம்ம மாயாக்கும் வந்து ஒரு ஐடியாவே இருந்திருக்காது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு எதுவுமே இருந்திருக்காரு. ரெண்டாவது அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற விஷயம் வந்து யாருக்குமே சரியாகவும் தெரிஞ்சிருந்திருக்காது. மூணாவதான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே இந்த பொண்ணை வந்து எப்போ பார்த்தாலும் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து தன்னோட பாட்டி எப்படி இறந்து போனாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு காஃபி ஷாப்புக்கு போவாங்க, அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு கிட்ட தான் இவங்க உதவி கேட்டிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடிக்க போவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் வந்து நிறைய பொருள்கள்லாம் வந்து வச்சுட்டு போனாங்க இல்லையா, தெரியாம அந்த போட்டோஸ்லாம் வச்சு உண்மையிலேயே வந்து நம்ம பாட்டிக்கு என்னதான் ஆச்சு, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்ற விஷயத்தை வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. வாங்க இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்தோட மியூசிக்கை தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த படமே பார்த்தீங்கன்னா 2007 அதுவும் அந்த ஐஸ்லாந்து கண்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபினான்சியலாக பூமான அந்த டைமில் தான் எடுத்துருந்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளூ ஸ்டோனாக தான் அந்த படமே வந்து முழுக்க காட்சி அளிச்சிருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்ன்றதுனால ரொம்ப கிரிப்பாகவே நம்மளை கொண்டு போயிருந்திருப்பாங்க. அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரியே நம்ம கொண்டு போயிருந்திருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்திருக்கும். அடுத்து நெகட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட நெகட்டிவாக எனக்கு பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டோரி தாங்க சொல்லுவேன். ரொம்ப பழைய ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை வச்சு நம்ம தமிழ் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆக இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஸ்டோரி. ரெண்டாவது எடுத்துகிட்டு போன விதமும் வந்து ஓரளவு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாலும் கிரிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்றதை வந்து முழுசாக சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டி எப்படி இறந்திருப்பாங்க, அந்த அங்கிளை கண்டுபிடிச்சாரா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு விடையே இந்த படத்தில் வந்து இருந்திருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த பாட்டி எப்படி இறந்திருப்பாங்கன்றது வந்து
யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காது. ஒருத்தன் சொல்லுவான் படியிலிருந்து விழுந்திருப்பான், இன்னொருத்தன் சொல்லுவான் அவங்களுக்கு வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா யாருக்குமே வந்து எப்படி இறந்திருப்பாங்கன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்திருக்காது. அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் ஒன்று இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. அதை பார்த்தாவே நம்மளே புரிஞ்சுக்கலாம் அந்த பாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்றது. இந்த படத்தோட இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸை தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரவும் போறவமா தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் யாருமே வர்றது மாதிரியே காமிச்சிருந்திருக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு பேரை தவிர. இந்த படத்தோட ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஹீரோயினா நடித்த அந்த பொண்ணை தான் சொல்லுவேன், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து மியூசிக், அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. அது இல்லாட்டினா அந்த படம் வந்து சும்மா தாங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்மே கிடையாதுங்க. ஒரே ஒரு சீன் தான் வருது, கிசிங் சீன் தான் இருக்கும். அதை வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். கடைசி அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், நைட்டில் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.